அதிமுகவில் உச்சகட்ட பரபரப்பில் ஒற்றை தலைமை விவகாரம். எடப்பாடி பழனிசாமிக்கு பெருகும் ஆதரவு. இபிஎஸ் தலைமையை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தல். 95% நிர்வாகிகளின் ஆதரவு இபிஎஸ்க்கு இருப்பதாக ஜெயக்குமார் தகவல். பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஓபிஎஸ் கோரிக்கை. பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என காவல் ஆணையரகத்தில் மனு. எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா தேர்வு. 17 கட்சிகளின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலை முன்கூட்டியே தொடங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களின் இடைநிற்றலை அதிகரிக்கும். உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். சேலத்தில் கொடிகட்டி பறக்கும் லாட்டரி சீட்டு விற்பனை. நியூஸ் 7 தமிழ் நடத்திய பிரத்யேக கள ஆய்வில் அம்பலம். மதுரையில் சட்டவிரோதமாக பெண் குழந்தை தத்து கொடுக்கப்பட்ட விவகாரம். பெற்றோர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தூத்துக்குடியில் சொத்து பிரச்சினையால் மகன் வெட்டி கொலை. நீதிமன்றம் எதிரே வெறி செயலில் ஈடுபட்ட தந்தை கைது. மகாராஷ்டிராவில் 21 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஏக்நாத் ஷிண்டே. சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய சிவசேனா. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.